ஓம் சாந்தி. பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, மார்ச் 18, 2023. நாம் ஃபாலோ ஃபாதர் செய்து கொண்டிருக்கின்றோம். பிரம்மா பாபாவை போன்று நாம் முழுமையான விகாரங்களற்ற நிலையை அடைய வேண்டும். அதன் மூலம் நம்மிடமிருந்து தூய அதிர்வலைகள் நாலாபுறங்களிலும் பரவிக்கொண்டிருக்க வேண்டும். இயற்கைக்கும் நன்மை நடக்க வேண்டும். சூழலும் சுத்தமாகி கொண்டிருக்க வேண்டும். எந்தளவிற்கு நாம் விகாரங்களற்ற தன்மையை அடைவோமோ, தேவகுலத்தின் தூய ஆத்மாக்களுக்கு முதலில் நமது பக்கமும் பின்னர் நம்மூலம் தந்தையின் பக்கமும் கவர்ச்சி ஏற்படும். எனவே எந்தளவிற்கு விகாரங்களிலிருந்து விடுபடுவோமோ, நமது சேவையிலும் வளர்ச்சி ஏற்படும். சூக்ஷ்மமான ரூபத்தில் நம்மால் கண்கூடாக பார்க்க முடியும். யாரது தூய்மைத்தன்மையின் நிலை உயர்ந்ததாக இருக்கிறதோ, அவர்களது சேவையும் உயர்ந்ததாக இருக்கின்றது. எனவே முழுவதுமாக விகாரங்களை வென்றவராக ஆவோம். கோபத்தையும் முழுவதுமாக அழித்து விடுவோம். சிலருக்கு இன்னும் கூட சிடு சிடுக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கின்றது. அவ்வப்போது மனதில் கொந்தளிப்பு, ஆவேசம், பிறரை பழிவாங்கக்கூடிய உணர்வு இவை ஏற்படுவது கூட கோபத்தின் அம்சங்களே ஆகும். நாம் முற்றிலும் குளிர்ச்சி நிறைந்தவராக ஆகிவிட வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துவோம். கோபம் அல்லது சிடுசிடுக்கக்கூடிய தன்மை ஆகியவை எங்குமே யாருக்குமே பிடித்தமானதல்ல. உங்களது வீட்டில் இருப்பவர் அல்லது நெருங்கிய வட்டத்தில் இருப்பவர் ஒருவர் சிறிது கோபப்பட்டால் கூட, சிடுசிடுவென்று எரிந்து விழுந்தால் கூட உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறது? இது கோபத்தின் அம்சமாகும். இந்த கோபம் ஆத்மாவின் சக்தியை அழித்து விடுகிறது. கோபம் மனிதரை மகிழ்ச்சியாக இருக்க விடாது. அவரது மனதை திசை திருப்பிக் கொண்டே இருக்கும். மன ஒருமுகப்பாட்டினை அழித்துவிடும். எனவே நாம் அவசியம் கோபத்திலிருந்து விடுபட வேண்டும். பாபாவுடையவராக ஆன பின்பு பல ஆத்மாக்கள் கோபத்தின் பெருமளவு அம்சங்களிலிருந்து விடுபட்டு விட்டார்கள். இதில் கவனம் செலுத்துவோம். நமக்குள் எப்போது கோபம் வருகிறது, எதனால் வருகிறது, அதன் காரணத்தை கண்டறிவோம். எந்த மாதிரியான சூழ்நிலையில் எனக்கு கோபம் வருகிறது, அதனை கண்டறிந்து ஞானத்தின் ஏதாவது பாயிண்டை அதில் பயன்படுத்துவோம். கோபம் வரக்கூடிய தருணங்களில் நமது சித்தத்தினை அமைதிப்படுத்துவதற்காக தேவைப்படக்கூடிய ஞானத்தின் பாயிண்ட்களை தனியாக குறிப்பெடுத்து வைத்துக் கொள்வோம். ஆனால் நாம் மறந்துவிடக்கூடாது, விகாரங்களை அழிப்பதற்கு யோக பலமும் மிக அவசியமானதாகும். நாம் சுயதரிசன சக்கரதாரியாக ஆக வேண்டியது பரம அவசியமானதாகும். ஏனென்றால் நமது 5 சொரூபங்களும் கோபத்திலிருந்து விடுபட்ட சொரூபங்கள், விகாரங்களற்ற சொரூபங்கள். எந்தளவிற்கு நாம் இந்த சொரூபங்களின் நினைவில் இருப்போமோ, அந்த சொரூபத்தின் நினைவினால் நல்ல மனநிலை ஏற்படும். மீண்டும் மீண்டும் நினைவு செய்வோம், நான் பரம பூஜைக்குரிய ஆத்மா ஆவேன், முழுமையான விகாரங்களற்றவனாவேன். விகாரங்களற்ற நிலையை பொறுத்துதான் பரம பூஜைக்குரிய நிலையை நான் அடைந்திருக்கிறேன். இவ்வாறு சிந்திக்க சிந்திக்க நமது உயர்ந்த நிலை உருவாகி கொண்டே இருக்கும். நமக்கு பலவிதமான சூழ்நிலைகள் வரும்போதும் மனதினை கட்டுப்பாட்டோடு சமநிலையோடு வைத்துக் கொள்வதற்கு யோக பலம் அவசியமாகிறது. யோக பலம் இல்லாமல் யாரும் விகாரங்களற்றவராக மாயை வென்றவராக ஆக முடியாது. இன்று முழு நாளும் நான் வெற்றி ரத்தினமாவேன் என்று பயிற்சி செய்வோம். நான் கல்ப கல்பத்தின் வெற்றி ரத்தினமாவேன். ஒவ்வொரு கல்பமும் இந்த விகார குணங்களை, இந்த கோபத்தினை, இந்த சிடுசிடுக்கக்கூடிய தன்மையினை நான் வெற்றியடைந்திருக்கின்றேன். இந்த நினைவு மீண்டும் நம்மை வெற்றியாளராக்கும், நமது சக்திகளை விழிப்படைய செய்யும். நான் கல்ப கல்பத்தின் வெற்றியாளராவேன் என்று முழு நாளிலும் 10 முறைகளாவது பயிற்சி செய்வோம். பிறகு முழு நாளிலும் 10 நொடிகளாவது பரந்தாமத்தில் சென்றமர்வோம்.
சர்வசக்திவானின் கிரணங்களுக்கு கீழே அமர்வோம். அதன் மூலம் அவரது அனைத்து சக்திகளும் சுயத்திற்குள் நிரம்பட்டும். இவ்வாறு சக்தி வாய்ந்தவராகி மாயைக்கு சவால் விடுவோம். ஓம் சாந்தி.